எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை ரிசல்ட் அப்டேட் வந்து சூப்பரான கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் எப்போ வரப்போகுது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட் எஸ்எம்எஸ் மூலிமா வரப்போகுதா இல்லை மெயில் மூலிமா வரப்போகுதா, இது பார்த்தினா முழு தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்போ தான் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கிளியராக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அண்ட் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்குறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காச்சும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிங் மண்டே ஓகேங்களா, கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அரசு வெளியிட்ட ஒரு தகவல், இதுதான் அப்டேட் இன்றைக்கி காலையில் ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு மேலே கொடுத்த அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ வருகின்ற மார்ச் 21ஆம் தேதி ரிசல்ட் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அதுவுமே யார் யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியரிட்டி முறையில் தான் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன சுழற்சி முறையிலுமே சில எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துருக்குறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்குறது. ஸோ ரிசல்ட் வந்து வந்த உடனே எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாக தான் வரும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, இதுதான் அப்டேட். தேங்க்யூ, அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம்.